சார் எஸ்டிமேட் ரெடி சார் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன் ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணி கூப்பிடுங்க சார் வரேன் சார் ஒருத்தர் லண்டன் மாப்பிள சார் அவர் பேர் அஸ்வின் அது ஆதிகேசவன் துபாய் மாப்பிள மூணாவது போட்டோவில் இருக்கிறவர் முருகேசன் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் தீபா எஸ் சார் சாரி இட்ஸ் ஓகே சார் மனசு நோகடிக்காம எப்படி பேசணும்னு எங்களுக்கு எடுத்து கத்து கொடுத்தவமா நீ ஏன் இப்படி பேசுறேங்கிறது என்னால நம்பவே முடியலம்மா சொல்லுமா நீ ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட அப்பா கிட்ட கேட்டா உன் மனசுல ஏதோ பயம் இருக்குன்னு சொல்றாரு அது என்ன பயம்மா என்கிட்ட சொல்லு நான் தீத்து வைக்கிறேம்மா என் தாலி இறங்கிடுமேனு தான் நான் பயப்படுறேன் இது உன்னால எப்படி தீத்து வைக்க முடியும் ஏமா இப்படி பேசாம மறைக்கிற ரேவதி 10 லட்சம் ரூபாய் கடனாளி ஆயிட்டாளே அதுக்காகவாமா என்ன எதுவும் கேட்காத மாலதி இப்ப அது வெளியில சொல்லவும் முடியாது உன்னால தீத்து வைக்கவும் முடியாது ஏமா முடியாது உன் பயம் என்னன்னு சொல்ல என்னால முடியலன்னாலும் எல்லாரும் சேர்ந்தாவது அதை தீத்து வைக்கிறோமா நம்ம வீட்ல நடக்க கூடாதது ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி யாருக்காவது ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மலதி அதா என்ன அறியாமல நான் ஏதேதோ பேசிடுறேன் இங்க பாருமா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னைய எழுந்துகிட்டு இருக்கேன் மலதி அம்மா உன் பயம் அர்த்தம் இல்லாதது
அது இல்லாம உனக்கு இவ்ளோ பயம் வருது தெரியுமா உனக்கு வயசாயிடுச்சு அத அம்மா வயசாயிடுச்சனாலே மனசுக்குள்ள பயம் தன்னால வந்துடும் அப்படி நடந்துடுமோ இப்படி நடந்துடுமோன்னு மனசு நெகட்டிவாவே நினைக்கும் அப்படி வர கூடாதுமா இல்லடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பயம் என் மனசு விட்டு போக மாட்டேங்குது அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் காஞ்சிபுரம் அம்மனுக்கு மடிப்பு செய்யேந்தி பொங்கல் வைக்கிறதா மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன் அது செஞ்சிட்டா போதும் ஆதா என் பயத்தை போக்கி எனக்கு நிம்மதியை கொடுத்துருவா மடிப்பிச்சு மடிப்பிச்சு எதுக்காகமா வேண்ட அப்பாவுக்கு ஆபத்து வரும் நீ பயப்படுறியாமா பொதுவா தாலி பாகியம் நடிச்சிருக்கணும்னு தானே மடிப்பிச்சு எடுப்பாங்க அதே நீ எடுக்க போறன் வேண்ட என்ன நீ தாலி பாக்கியம் அதை எதுன்னு உளறிக்கிட்டு இருக்க இங்க பாரு நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் மடிப்பிச்சை எடுக்க போறேன் புரியுதா தாலிக்காக மட்டும் யாரும் மடிப்பிச்சை எடுக்க மாட்டாங்க மத்த வேண்டுதலுக்கு எடுப்பாங்க அதெல்லாம் புரியாம நீ கண்டபடி உளறாத என்னமாமா நீ சொன்ன சரியா தான் இருக்கும் நீ வேண்டபடியே மடிப்பிச்சை எடுத்து காஞ்சிபுராமனுக்கு பொங்கல் வைமா அதுக்கப்புறமாவது உன் மனசுல இருக்கிற பயம் போகட்டும் இந்த வேண்டுதல நான் உடனே செய்ய போறேன்டி என் கூட வர்றதா இருந்தா வா இல்லனா நீ வீட்டுக்கு போ ஏமா நீ மட்டும் எப்படி தனியா போவ நானும் உன் கூட வரேன் சரி சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கலாம் தாயே என் தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நான் மடிப்பிச்சு எடுக்க போறேன் வேண்டுதல நல்லபடியா முடிச்சு என் தாலிய காப்பாத்திக்கிறதுக்கு நீதான் துணை இருக்கணும் தாயே தாயே எங்க அம்மா மனசுல என்ன பயம் இருந்தாலும் அதை போக்கிடு அவங்களை பழைய மாதிரி எங்க எல்லார் மேலையும் பாசமா இருக்கிற அம்மாவா திருப்பி கொடு சொன்ன மாதிரி ஆட்டோ எடுத்துறீங்க எந்த ஸ்டாண்ட்ல انا போட்டு ஓட போறீங்க நம்ம தெருமோனையில இருக்கே அந்த ஸ்டாண்ட்லயா அதே ஸ்டாண்ட் தான் மகேஷ் அங்க இருந்தே தான் நான் ஆட்டோ ஓட்டறது ஆரம்பிக்க போறேன் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமி கிட்ட பூஜையை போட்டுட்டு ஆரம்பிச்சுடுவோம் கரெக்ட்னே கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் அமோகமா இருக்கும் ஓகே நீ எப்ப வேலையில ஜாயின் பண்ண போற இல்லனே பேசாம நான் உங்க மாதிரி ஆட்டோ ஓட வந்தலான்னு பார்க்கறேன் ஏய் என்ன சொல்ற நீ ஆமானே ஏவங்கிட்டே போய் கை கட்டி வேலை பாக்குறத விட ஆட்டோ ஓட்டுறது பெட்டர் தானே நீ சொல்றதெல்லாம் சரிதான் மகேஷ் ஆனா உனக்கு இந்த தொழில் ஒத்து வராது ஆபீஸ் ஜாப் தான் உனக்கு பெட்டர் புரியுதா ஜிம்முக்கு போற ஜெபடி கணேசன் அதாவது அதேதான் ஹாய் சார் ஹாய் சார் புது கர்ம ஒருத்தனும் முடிய முடியல அப்படி என்ன இங்கிலீஷ் பாட்டு கேட்குறான் எத்தனை மாசமா இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றீங்க த்ரீ மந்த்ஸ் மூணு மாசத்துக்கே இப்படியா அப்ப நமக்கும் மூணு மாசத்துல இப்படி வந்துடும் இல்லைங்க நுங்க மக்கம் வரைக்கும் போகணும் ஏறிக்கலாமா ஏய் நீ நீங்க ஏய் நீ சத்யா தானே ஏய் நீ மகேஷ் தானே ஆமா மச்சி எப்படி இருக்க பார்த்து எவ்வளவு வருஷம் இருக்கும் எப்படி இருக்க நல்லா இருக்கடா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் என்ன இங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சுடா ஓஹோ ஆட்டோ பிடிக்கலான்றதே கரெக்டா நீ வந்து இறங்கிட்ட அப்படியா அண்ணே என் ஃப்ரெண்ட் அண்ணே என்னோட காலேஜ் மேட் சரி சரி சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணே நான் சத்யானந்த் செல்லமா கூப்பிடுவேன் வணக்கம் அண்ணே வணக்கம் தம்பி
உன்ன பாப்பனிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு ஆ எனக்கும் தான்டா கார் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு ஆட்டோ தேடிட்டு இருந்தேன் அப்பதான் நீ ஆட்டோல வந்து இறங்கற ஆ சரி நம்ம ஆட்டோல போயிட்டே பேசலாமா பக்கத்துல ஏதாவது கார் ரிப்பேர் கடையில நான் இறங்கிக்கிறேன் இல்ல தம்பி இப்பதான் நான் ஆட்டோவே எடுத்துர்க்கேன் கோயில்ல போய் பூஜை போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் சவாரியே ஏத்துனோம் நீ என்ன பண்றேனா வேற ஆட்டோ பிடிச்சு போயிக்கறியா என்னல இப்படி சொல்லிட்டீங்க என்னைய சவாரியா நினைக்கிறீங்க என்னைய உங்களோட தம்பின்னு நினைச்சுக்கோங்க ஏ மகேஷ் சொல்லுடா அண்ணே ஆமானே சத்யாவ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறேன் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் பக்கத்துல இருக்கிற வொர்க் ஷாப்ல டிராப் பண்ணிரலாம்னே அப்படியே நானும் அவங்க கூட பேசிட்டு வந்த மாதிரி இருக்கேன் சரி சரி வண்டில ஏறுங்க ஏ வாடா சக்கறங்க அப்புறம் சொல்றா பிசினஸ் பண்றே இல்ல வேலை பாக்குறியா டேய் நான் வேலை பாக்குறதா டேய் நான் தொழில் அதிபர்டா 30 பேருக்கு நான் சொந்தமா வேலை கொடுக்கறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தே இப்போ பெரிய பிசினஸ்மேன் ஆயிருக்க உன்ன ஒரு தொழில் அதிபரா பாக்கும்போது இன்னும் பெருமையாவும் ஹாப்பியாவும் இருக்குடா என்ன பிசினஸ்ரா பண்ற ஃபார்மசிட்டிகல் லைன்டா ஃபார்மசி லைன்னா இந்த மெடிக்கல் ஷாப்லாம் வச்சிருக்கியா ஏய் மெடிக்கல் ஷாப்பா மொத்தமா மருந்து தயார் பண்ற கம்பெனி வச்சிருக்கேன்டா ஏய் இந்த மருந்து மாத்திரைன்னு சொன்னதும் நீ இந்த தலவலி ஜலதோஷத்துக்கான மருந்து மாத்திரைன்னு நினைச்சிராத நான் தயாரிக்கிறது உயிரையே காக்கக்கூடிய மருந்துடா சத்யா சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லடா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தொழில் செய்யறவங்க மத்தியில இப்படி உயிர் காக்கிற மருந்து தயாரிக்கிற தொழில் பண்ற பாரு ரொம்ப பெரிய மனசுடா உனக்கு டேய் என்ன புகழ்றது இருக்கட்டும் சரி நீ என்ன பண்ற நான் மகேஷ் வேலை தேடிட்டு இருக்கான் சத்யா வேலை தேடுறானா டேய் உன் சொத்துக்கெல்லாம் என்னடா ஆச்சு டேய் கோடி கணக்குல இருக்கு மேடம் உன் சொத்தெல்லாம் அவள்ட்ட என்ன பண்ண அதெல்லாம் இப்ப இல்லடா அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு விடு டேய் என்னடா இப்படி அசால்ட்டா சொல்ற டேய் உனக்கு வேலை தான்டா வேணும் நாளைக்கு நீ என் கம்பெனிக்கு வா நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன் இது ஏன் விசிட்டிங் கார்டு இதுல உள்ள அட்ரஸ்க்கு நாளைக்கு நீ வர நான் உன்னை என் கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா சேக்கறேன் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா டேய் எனக்கு இந்த மருந்துகளை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதுடா டேய் நான் மட்டும் என்ன மருந்து லைன்ல பிஹெச்டி வாங்கிட்டா தொழில் பண்றேன் எல்லாம் போக போக பழகிக்க வேண்டியதுதான் இல்லடா ஆனா அவனா கூட தெரியாதுடா இந்த மருந்து பத்தி நான் எப்படி சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ண முடியும் டேய் இந்த வேலைக்கு நல்லா பேச தெரிஞ்சா போதும் அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு அப்புறம் ஏன் பயப்படுற உன் பேச்சு சாமர்த்தியத்துல நீ ஜெயிச்சுடுவ நான் நம்புறேன் ஆமா மகேஷ் சத்தியா சொல்றது கரெக்ட் தான் எல்லாரையும் கவர்ற மாதிரி பேசக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு அதனால எதையும் யோசிக்காம சரின்னு சொல்லு சரிண்ணே சரிடா நாளைக்கு உன் கம்பெனிக்கு வந்து நான் பாக்குறேன் தட்ஸ் தி ஸ்பிரிட்ரா தேங்க்ஸ்ரா சுந்தரனே அங்க ஒரு கோயில் வருது பாருங்க அப்படியே நிறுத்துங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் சரி சரி உடனே கிளம்பி கோவிலுக்கு வான ஃபோன் பண்ணி சொன்னீங்க எதுக்கு விஷ்வா நந்தினி பொண்ணு விஷயம் என்ன தெரியுமா தெரியும் விஷ்வா நந்தினியால அந்த பொண்ணை பிடிக்க முடியல இவங்க வரது தெரிஞ்சு அவ எஸ்கேப் ஆயிட்டாளாம் ஆனா வீட்டுக்கு திரும்பி வந்த நந்தினியக்கா ஆதியோட போட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்தியான்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கடைசியில பாஸ்வேர்ட் மறந்துருச்சு
தப்பு போட்டதால மெயில் லாக் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா அதுவும் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல விஸ்வா. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருந்த நேரத்துலதான் நீங்க போன் பண்ணி கோவிலுக்கு வர சொன்னீங்க. அதான் என்ன வயதுன்னு பதறி அடிச்சுட்டு வந்தேன். உடனே இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் விஸ்வா, இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல விஸ்வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம், அதுக்கு தான் இப்ப வர சொன்னேன். விஸ்வா பிரிச்சு பாரு. வேற ஒருத்தனை சொல்ல முடியாது. அதேன்னு ஒரு பொய்யான பேரை சொல்றதுக்கே நான் எவ்வளவு கூச்சம், தெரியுமா? வேணா விஸ்வா, இதெல்லாம் சொல்லி நான் உங்களை வேதனைப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் இப்படியே எங்கேயாச்சும் போயிடுறேன். எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? நாளைக்கு நந்தினி கேட்கிற கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? அகிலா எங்க போனா, ஏன் போனா, என்ன பிரச்சனை? அப்ப போன்ல எவ்வளவு ஒத்தி சொன்னாலே அது அத்தனையுமே அத்தனையுமே உண்மைதானா? அவளுக்கு எல்லா சந்தேகமும் வரும். என்ன நிக்க வச்சு கேள்வி கேப்பா? எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கவா? அதெல்லாம் சரி வராது. நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு இந்த போட்டோவை காமிச்சு சமாளி. கொஞ்ச நாள் ஓடட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நானே இந்த வீட்டை விட்டு உன் அனுப்புறேன். சொல்றத கேளு, புரியுதா?
தப்புக்கு மேல தப்பு பண்ண சொல்றீங்க விஸ்வா. என்னால முடியல. நந்தினி கிட்ட உண்மைய மறைச்சு பொய் சொல்றோங்கற பயத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு விஸ்வா. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொல்லாம கொல்லுது. என்னேரமோ என்னைய மீறி உண்மையை சொல்லிருவேனு மனசுக்குள்ள பதட்டமா இருக்கு விஸ்வா. இதுல எவனோ ஒருத்தனோட போட்டோவை காமிச்சு இவன் தான் என் குழந்தைக்கு அப்பன்னு சொல்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல விஸ்வா. வேற வழி இல்ல, என்ன பண்ண முடியும்? உண்மைதான் விஸ்வா, வேற வழி இல்லதான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க குழந்தைக்கு இன்னொருத்தன அப்பன்னு சொல்ற கொடுமை இருக்கு பாத்தீங்களா? அந்த வழி எனக்கு தான் தெரியும். நீங்க முடிவு பண்ணபடி இந்த போட்டோவை என் மெயில் அடிக்கு அனுப்பிடுங்க. நான் நந்தினிக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி அவன் மேல பாரத்து போட்டு நாம நாடகத்தை நடத்துவோம். Don't tell me.